சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் திரு வைஜி மகேந்திரன் அவர்கள். திரு வைஜி மகேந்திரன் அப்படின்னு சொன்னோன்ன நல்ல நடிகர், குணச்சித்திர நடிகர், மிக சிறந்த காமெடியன் அப்படின்னு பல பிளஸ்கள் அவரை பத்தி சொல்லிட்டே போலாம். ஆனா உலகத்துல அவருக்கு தெரியாத மிகப்பெரிய மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. என்னன்னா, ரொம்ப நல்ல மனிதர், எதையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுற மனிதர், பொய் சொல்ல தெரியாது, ஒருத்தர் பிடிக்கும்னா டைரக்டா பிடிக்கும்னு, பிடிக்கலனாலும் அவங்ககிட்ட தான் பிடிக்கலன்னு. இது இண்டஸ்ட்ரியும் ஜெனரலா பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய மைனஸா இருக்கலாம், ஆனா அதுதான் அவரோட மிகப்பெரிய குவாலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு, விசிட்டிங் கார்டு நம்ம பேர் இருக்க கூடாது, நேர்மை தான் நம்மளோட விசிட்டிங் கார்டு. அந்த நேர்மை தான் அவர் இந்த வருஷம் இவ்வளவு வருஷத்தோட டிராவல்னு நம்ம சொல்லலாம். சோ அவர்கிட்ட இன்னொன்னு, அவரோட அப்பாவோட 100வது வருஷம் விரைவில் கொண்டாடப்படுகிறது, அதை பத்தியும் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தியும் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் நிகில், தேங்க்யூ. அவர் சொன்ன மாதிரி என்னுடைய பலம் பலவீனம் ரெண்டையும் சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில. காசேதான் கடவுளடா, 100வது ஷோ, சக்சஸ்ஃபுல்லான ஷோ. சார், காசேதான் கடவுளடா பண்ணோன்னு தேங்காய் சீனிவாசன் கேரக்டர் தான், அந்த பேரை சொன்னோன்னு எல்லாருக்கும் தெரியுற கேரக்டர். ஸோ நீங்கள் அதை பண்ணீங்க, ஜஸ்ட் பண்ணுன்னு இல்லாமல் 100 ஷோஸ் நாளைக்கு வருது. அந்த தேங்காய் சீனிவாசன் சார் ரோலை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது நிக்கல், நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, அந்த தேங்காய் சீனிவாசன் ரோல நான் ஜஸ்ட் பண்ணேனா இல்ல ஜஸ்டிஃபை பண்ணேனா? கரெக்டா? இந்த ஆசை எனக்கு பைலட் தியேட்டர்ல 72 படம் பார்த்த அன்னைக்கு ஏற்பட்டது. இந்த ரோலை நம்ம பண்ணாம விட்டோமே. எனக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா, அதுல ஸ்ரீகாந்த் ரோல்ல ஒரிஜினலா எனக்கு தான் வந்தது. அப்ப நான் சினிமா ஆரம்பிச்ச புதுசு ஒரு வேலையில சேர்ந்துட்டேன். ஸோ எங்க அம்மா வந்து லீவ் எடுத்துன்னு போகக்கூடாதுன்ட்டாங்க. எங்க அப்பா ஒன்றும் சொல்ல, அவர் வந்து டிராமாக்கே லீவ் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவார். எங்க அம்மா என்னமோ, நான் பெரிய பிடெக் கெமிக்கல் இன்ஜினியர், பெரிய கம்பெனியில் போய் உட்கார போறேன்னு நினைச்சு, 15-20 நாள்லாம் லீவ் எடுக்கக்கூடாதுன்னாங்க. அவர் ஏவிஎம் செட்டியாரே கேட்டார், ஏன்னா அவர் எங்க டிராமாவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி. அதுவே எனக்கு வருத்தம் அந்த படம் பார்க்குச்சு. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு சக்சஸ்ஃபுல் படத்தில் அன்றைக்கே இருந்திருப்பேனே. பட் ஆனால் தேங்காய் ரோல் பார்த்த உடனே, ஐயோ இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணும் அதில் திடீர்னு எனக்கு லாஸ்டியர் தோணுது. ஏன்னா சித்ராலயா கோபு சாரோட புள்ள எனக்கு நல்லா அற்புதமான டிராமாஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கான். சுதேஷேயர், நாடகம், தந்திரமுக்கி, காதலிக்க நேரம் உண்டுன்னு ஒரு சப்ஜெக்ட், அவங்க அப்பா தானேன்னு அவரை போய் கேட்டேன். அவர் அதான் அதை தான் சொன்னார், ஏன்டா தினம் வருதே டிவியில் சார், என்கிட்ட விட்ருங்க, என்ன நம்புறீங்களான்னு. அப்புறம் அவர் சார், ட்ராமாவுக்கு நிற்கீங்கடா, நீ பண்ணிடுவோடா, நல்லா பண்ணுனார். ஸோ நாங்கள் உழைச்சோம் அதில். இந்த காலத்துக்கு எது கரெக்டாக எடுபடும் அதுலேருந்து, எது எடுபடாது, பிகாஸ் டைம் சேஞ்சுன்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் எது இருந்தாலும் அந்த சாலிட் பேஸ், அந்த சிச்சுவேஷனுக்கு மக்கள் சிரிச்சே ஆகணும், தேங்காய் சீனிவாசன் ரோலுக்கு சிரிச்சே ஆகணும். நான் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணேன்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் 30-40% ஆஃப் வாட் ஹீ டிட் தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த மெக்ராஸ் பாஷை எனக்கு நல்லா வரும், நீங்களே பார்த்துருப்பீங்க. பல படங்களில் நானும் கமலும் நிறைய, இன்ஃபேக்ட் எனக்கும் கமலுக்கும் வேறு பாஷை நல்லா வராது, இந்த பாஷை தான் நல்லா வரும். ஸோ அது ஈஸியாக வந்துடுது. ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன், என்னால் அதில் செய்ய முடியாதது என்னன்னா, அவர் இந்த மந்திரம் மாதிரி சிலது சொல்லுவார், இப்போ சத்தமாக குறை போடு விட்டு போகிறது ஏதோ ஒன்று சொல்லுவார், அது சம்திங் அவுட் ஸ்டாண்டிங் ஒன்லி தேங்காய் குட்டு. நானும் பண்ணியிருக்கேன், அது மக்கள் சிரிக்கிறாங்க அது வேற, பட் அவரோட ஈஸி ஃப்ளோ வரல. அது வந்து சம்ஸ்கிருதம் மாதிரியே இருக்கு அவர் பேசுறது, ஆனால் டோட்டல் பேத்தல் அது. ஹி வாஸ் கிரேட். அந்த காலத்தில் அந்த ஜம்புலிங்க மேஜாடாதரா பாட்டு இன்றைக்கும் ஃபேமஸ், அதில் அவர் உக்காந்து பாடுவாங்க. இதெல்லாம் நான் மூமெண்ட்டே பண்ணேன் டான்ஸில், அது ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. சார், காசைதான் கடலோட சித்ரலய கோபு சாரோட ஸ்கிரிப்ட், அவர் டிராமாவை போட்டது, கதை படத்துக்கும் அவர் தான் அவர் தான் டைரக்டர் அதுக்கு பண்ணார். இந்த டிராமாவை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோன்னே அவரோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? ஹிட்ன்ட்டார், பிரமாதமாக பண்ணிருக்கேன் மெஹி அப்படின்னு அப்படிலாம் கூப்பிட்டேன், மெஹி பிரமாதமாக பண்ணியிருக்கேன், நீ தான் பண்ண முடியாது அப்படின்ட்டு போயிட்டார். அண்ட் எவ்ரி டைம் பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப பெருமையாக இருக்குன்னா, அவர் இந்த டிராமாவை ஒவ்வொரு இந்த 25th ஷோ, 50th ஷோ, கமல் சார் வந்தபோது 65th ஷோ எல்லாத்துக்கும் வந்தார். இன்னும் அவரே இன்னும் அதிகமாக சிரிக்கிறார், அது எவ்வளோ பெரிய விஷயம் சார் எங்களால். நாங்கள் அதுதான் எங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டு, என்ன இந்த கிரியேட்டரை நாங்கள் சிரிக்க வச்சுருக்கோம், பெரிய விஷயம் இல்லையா அது? அதான் இப்போ பாருங்களே, காசேதான் கடவுளாக ஒருத்தர் ரீமேக் பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுருக்காங்களாமே, நான் ரெடி சார், பண்ணுங்க சார். என்ன ப்ராப்ளம், என்ன சாமியார் ரோலுக்கு போட மாட்டாங்க, என்ன வயசாகி போச்சு எனக்கு, வேறு யாரையா போடுவாங்க. நான் சொன்னேன், அட்லீஸ்ட் வெண்ணிராட மூர்த்தி ரோலாவது நான் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. நிக்கில்ஸ் சேனலுக்கு என்றுமே என்னுடைய வாழ்த்துக்கள் உண்டு, பிகாஸ் நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் தேடி போய் அது தேர்ந்தெடுத்து அதை பிரபலப்படுத்துவாங்க. எப்படி எனக்கு கர்ணன் படத்துக்கு பண்ணி கொடுத்தாரோ, நிக்கில் முருகன் இஸ் எ குட் ஃப்ரெண்ட். அவர் வந்து இதில் வந்து பெரிய கமர்ஷியலாக எதிர்பார்க்கவே மாட்டார், எனக்கு தெரியும். இது வரைக்கும் எனக்கு பண்ணியிருக்கிற பிஆர்ஓ ஒர்க்குக்கு அவர் காசு வாங்கினதே கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன். சார், நாடகம் நீங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க, இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு சார் உங்ககிட்ட காசு வாங்கணும், வாங்குற இடத்துல நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். கர்ணன் படத்துக்கு அவர் அப்போ பீக் பீரியட், இப்போவும் பீக் பீரியட் தான், அப்போ இன்னும் பயங்கர பீக் பீரியட்,
எந்த சம்பளமும் வாங்காமல் அதுக்கு ஃபுல் பிஆர் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த இப்போ அதனால தான் நினைக்கிற அவருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு, இந்த சேனல் மூலமாக நல்ல விஷயங்களை ப்ரொமோட் பண்ணு, கண்டிப்பாக பண்ணுங்க நல்ல விஷயங்கள். கலையில் மட்டும் இல்லை, சமுதாயத்தில் நடக்கிற சில விஷயங்களை கூட நீங்கள் இனிமேல் அதை பற்றி வெளிச்சம் காட்டலாம், தப்பு இல்லைங்கிறது என்னுடைய சஜஷன். காசிதான் கடவுளரோட 100வது ஷோ இறங்கிற போது இதுக்கு முக்கியமான சில சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்கீங்க, சிவகார்த்திகேயன் உட்பட. அவங்களை பர்டிகுலராக அவங்கள செலக்ட் பண்ண வேண்டிய ரீசன் என்ன?